knowledge updated. Hi guys, this is VJ. Welcome back to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப் லாக் ஆர் ஸ்க்ரீன் லாக். பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆப் லாக் பற்றியும் ஸ்க்ரீன் லாக் பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் அந்த ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து பாஸ்வேர்ட் போட முடியாது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அதை வந்து டைம் பேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல்லாக வந்து பின் பேஸ் தான் இருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய பாஸ்வேர்டு வந்து இப்போ 1155 வச்சுக்கோங்களேன். 1155 வந்து இப்போ நான் ஃப்ரெண்ட் முன்னாடி, அதாவது ஃப்ரெண்டு மொபைலில் வாட்ச் பண்ணியிருக்கோம், நான் அப்போ போட்டால் கூட நெக்ஸ்ட் டைம் அவன் வந்து அதே பாஸ்வேர்ட் போடுவான். பட் வந்து ஓப்பன் ஆயிரும். பட் வந்து நான் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரெண்டு கூட இருக்கும்போதே, அதாவது அவன் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்னால் பாஸ்வேர்டு போட முடியும். பட் அவனால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதான் இந்த அந்த ஆப் என்ன ஆப்னு சொல்கிறேன். இது வந்து பின் ஜீனி டாக்கர். இதான் அந்த ஆப்பு. இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம, அதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சம்திங் சம் பர்சனாக இருக்கட்டும், இருக்கும்போது நம்ம பாஸ்வேர்டு போட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க அந்த பாஸ்வேர்டு போடும்போது பாஸ்வேர்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவங்க பார்க்கும்போதே போட்டால் கூட நம்மளால் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பின் ஜீனின்னு அடிச்சிங்கன்னா ஸ்க்ரீன் லாக் அண்ட் ஆப் லாக்னு வரும். இதாங்க அந்த ஆப் அந்த லாக்கு. இது வந்து நீங்கள் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இது வந்து ஜஸ்ட் நான் ஓப்பன் தான் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணி கட்டுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பின் லாக் ஓகே, பின் ஜீனி லாக் ஓகே கொடுத்ததும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரும். தென் வந்து இது வந்து தீம்ஸ், இது வால்பேப்பர், பின் பேட். உங்களுக்கு பின் வந்து, அதாவது இதான் இந்த அதோடய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா, அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். சம்திங், அதாவது நான் இப்போ லாக் பண்ணிவிட்டு லாக் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதும் எனக்கு வந்து இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம ரைட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி என்டர் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். என்னோடய பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1155. அதாவது இந்த 4 பாக்ஸில் இப்போ எனக்கு 1155 இதுலேயே இருக்குது. ஸோ இதை வந்து நான் 4 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதும் ஓப்பன் ஆகிதா. இது வந்து அவங்களுக்கு தெரியாது. அதாவது ஒரு நம்பருக்குள்ளே, அதாவது ஒரு பேட்டர்னுக்குள்ளே, ஒரு பேட்டர்னுக்குள்ளே, அதாவது ஒரு சர்க்கிள்குள்ளே 3 நம்பர் இருக்குது. ஸோ வந்து அவங்க நம்ம வந்து ஒன் டச் பண்ணுறதா இருந்தாலும் 5 டச் பண்ணுறதா எப்படின்னு தெரியாது. ஸோ நான் 5111 போட்டு தான் ஓப்பன் ஆகிடும் லாக். ஸோ இது வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது வந்து உங்களோட பேட்டர்ன் ஃபஸ்ட்டு போட சொல்லும். அப்புறம் வந்து ஒரு கொஷின் கேட்கும், அதாவது செக்யூரிட்டி கொஷின் மாதிரி கேட்கும். அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் இந்த பின்னை மறந்துட்டீங்களோ, சப்போஸ் எனக்கு மெமரியில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு கொஷின் கேட்கும். அதாவது இந்த இதோ ஃபஸ்ட்டு பெட் நேம் கேட்கும். அதாவது நீங்கள் கொடுத்த எனக்கு இருக்கும், அதாவது உங்களோட பெட் நேம். நீங்கள் நீங்களே கொஷின் அரேஞ்ச் பண்ணி நீங்களே கூட அந்த மாதிரி செட் பண்ணிங்களா, ஆன்சர் செட் பண்ணிங்கன்னா ஓகே. என்னோடய பாஸ்வேர்டு வந்து 1155 ஓகேவா? இதாங்க, இவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது இந்த ஆப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்மளோட பாஸ்வேர்டு நம்மளோட ப்ரைவசியாக பார்த்தாலும் பட் அவங்களால போட முடியாது. இதாங்க, இது வந்து ஆப் லாக்கும் இருக்குது. இதில் ஆப் லாக் எங்கே போனோம்னா செக்யூரிட்டி போயிட்டு ஆப் லாக்னு இருக்க ஆப்ஷன். அதை வந்து பார்த்திங்கன்னா 5111 பாஸ்வேர்ட். ஸோ இதில் வந்து நம்மளோட ஆப்பில் வந்து என்னென்ன ஆப் இருக்குதுன்னு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது லாக் ஆயிரும். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. Thanks for watching. Please subscribe our channel.